सुनाकारी वेदांताचार्यवर्यो मे सति धत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धिशीत किरण श्री श्रीनिवासाब गुरोः लब्ध श्रीधर चक्रलांचन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमाभियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुं श्रीकृष्ण ब्रह्म तंत्रोत्तम गुरु करुणावाप्त चक्रांत भाष्यं वैराग्याचारवार्थौ वरद पद मुखे लक्ष्मणेर्न्यस्तपारम् श्रीवागीशार्थतुर्यं षटरिप्यतिराड्वेदचूडार्यमूर्तिं नूतनं श्रीरङ्गनाथं नवकरिमथनं ब्रह्मतन्त्रं श्रयामः श्रीदुर्गवदनपादौ सन्ततपरिचरणमात्र परमार्थः जयतु श्रीमान् अभिनवरङ्गेन्द्र ब्रह्मतन्त्रपरकालः पर्याय भाष्य श्रीशैलवंश निजतासिंहसूरे पादाम्बुज प्रणयिनं तदवात्तमन्त्रं श्रीमन्नृसिंह गुरुवर्य कृपात्तबोधं श्रीदेवनाथ गुरुमात्मगुणाढ्यमीडे श्रीरङ्गलक्ष्मण मुनीन्द्र पदारविन्द सेवोपलब्ध निगमान्त युगान्तरङ्गं वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षं वन्दे सदा वरलक्ष्मण योगिवर्यं पर्याय भाष्यकाराय प्रणतार्तिं विसुन्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद् वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं वंदे वेदांत कर्पूर चामीकर करंडकं रामानुजार्य मार्याणां चूडामणि महर्निशं नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे इनकी பதினோராவது ஸ்லோகம் பார்க்கிறோம். நம்ம கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகாத நடுவுல ஒரு நல்ல பயங்கர ஃபீவர் எல்லாம் வந்துட்டு போயிடுது. கால்லயும் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டு ஒரு மாதிரி குறைஞ்சிடுது. அதனால நம்மளுக்கு அந்த வியாழக்கிழமை கிளாஸ் இல்லாததுனால அதுல இருந்து அரைச்சி இது வரைக்கும் கொஞ்சம் அந்த ரெஸ்ட் எடுத்துட்டதுனால கொஞ்சம் சௌகரியம் ஆயிட்டேன். அதனால டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பெருமாள் அமைச்சு கொடுத்திருக்கார். சுவாபாவிகானவதிகாதிசயே சித்ருத்வம் நாராயணே த்வை நமஷ்யதி வைதிகஃ கஹ ப்ரஹ்மா சிவ சதமகஹ பரமஸ்வராடிதி ஏதேபி யஸ்ய மஹிமார்ணவ விப்ருஷஸ்தே. சுவாபாவிக அனவதிகாதிசயே சித்ருத்வம் நாராயணே த்வை நமஷ்யதி வைதிகஃ கஹ. சுவாபாவிக அனவதிகாதிசய ஈசித்ருத்வே ஈசித்ருத்வம் யாருண்டா இருக்குன்னா பரமாத்மா ஸ்ரீமன் நாராயண இடத்துல இருக்கு. இந்த ஸ்லோகத்துல இருந்தானே சாட்சாத்தாக பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறார். சுவாபாவிகமாகவும் அனவதிகாதிசய அனவதிகமாகவும் அதிசயித்தமாகவும் சுவாபாவிக அனவதிக அதிசய அப்படின்னு ஒன்னா பதம் போட்டுக்கணும். யார்ந்த சுவாபாவிகமாகவே ஈசித்ருத்வம் இருக்கு அப்படின்னா ஈஷஹா அப்படின்ற ஈஷஹாங்கிற சப்தமானது நிருபாதிகமா யாரிடத்துல பொருந்துமோன்னு தாத்பரியம். சுவாபாவிகமாக என்ன அர்த்தம்னா மத்தவாளிடத்துல இருக்கிற ஈஸ்வரத்துவம் எல்லாம் பெருமாளால கொடுக்கப்பட்டது. சரி, கொஞ்சம் நீ கொஞ்ச நாள் ஈஷிதாவாக இரு, நீ கொஞ்ச நாள் இந்த விஷயத்துல ரக்ஷணம் பண்ணு, நீ இந்த விஷயத்துல நீ ரக்ஷணம் பண்ணு என்று ரக்ஷணத்தை கொஞ்சம் கொஞ்சமா பகுத்து கொடுத்துருக்கலாம். ஆனால் சுவாபாவிகமான ஈஷ்டித்வம் எங்க இருக்குன்னா பிரம்மாண்டத்துலதாங்க இருக்கு. அது அனவதிகமாகவும் இதை காட்டிலும் உத்கிருஷ்டமாக இன்னொரு ஈஷ்டித்வம் இல்லாத அளவுக்கும் இருக்கக்கூடிய ஈஷ்டித்வமானது இருக்கக்கூடிய இடவெதிரான நாராயணன். அப்படிப்பட்ட முன் விஷயத்தில் நவரிஷ்யதி வைதிகா, எந்த வைதிகன் தான் உன்னிடத்தில் ஆசிரயிக்காமல் இருக்க முடியும்? நமர்ஷ்யதி வைதிகா கஹா, பிரம்மா சிவஹா
சதமகா பரமஸ்வராட்டு இது ஏதேபி இந்த பிரம்மாவாக இருக்கட்டும் சதுர்முக பிரம்மாவாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் சதமகான்னு சொல்ல இந்திரனாக இருக்கட்டும் பரமஸ்வராட் இத் ஏதேபி பரமஹா ஸ்வராட் பெரிய பெரிய ராஜாக்கள் இருக்கட்டும் இத் ஏதேபி எஸ்ய மகிமான ராஜான்னு அர்த்தம் கிடையாது பரமஸ்வராட் அப்படின்றத வியாக்கியானத்துல பார்க்கலாம் இத் ஏதேபி இப்படிப்பட்டவர்களும் எஸ்ய மகிமாக்னவருஷஸ்தி எந்த பெருமாளுடைய மகிமையினுடைய சமுத்திரம் இருக்கே அர்ணவம் இருக்கே அதனுடைய விப்ருஷா சிறு சிறு திவலைகள் மாத்திரமே என்பதாக இந்த ஸ்லோகத்துக்கு சாமான்யமாக அர்த்தம் நானும் இரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்ரே நசன் நசாச சிவையேவ கேவலகான் இந்திரோ மாயாபிஹி புருரூபையதேதி பிரம்மாதீனாம் முக்தஸ்ய ச யம் காமம் காமயதே சோஸ்ய சங்கல்பாதேவ சமுத்திஷ்டதி சர்வ ஜகத்காரணத்வம் பிரதீயதீதி சர்வஜகத்காரணத்வம் பிரதீயதே ததேதத் கதம் பரப்ரஹ்மலக்ஷணம் கதம் ச தத்யோகாத் பரமபுருஷஸ்ய சர்வஸ்வாமித்வாதி தத்ராஹ ஸ்வாபாவிகேதி அதாவது ஹிரண்யகர்ப்ப சமவர்த்ததாக்ரேன்றதாக சதுர்முகனுக்கும் நசன்னசாசாசன் சிவையேவ கேவலஹா என்ற சிவனுக்கும் இந்திரோ மாயாபி புருரூபையதே என்று இந்திரனுக்கும் ஜெகத்காரணத்துவமானது தெரியறது இது தவிர பரமஸ்வராட்டுன்றது முக்தால் அந்த முக்தஸ்ய ச யம் காமம் காமயதே சோஸ்ய சங்கல்பாதேவ சமுத்திஷ்டதி என்னெல்லாம் ஆசைப்படுகிறானோ அவன் தன்னுடைய சங்கல்பத்தினால் எல்லாவற்றையும் சிருஷ்டி செய்ய வல்லவனாக இருப்பான் என்று சர்வ ஜகத்காரணத்துவமானது இவாளுக்கெல்லாம் கூட தெரிவிக்கிறதே வேதம் அப்படி இருக்கும்போது கதம் பரபிரம்ம லட்சணம் இது பரபிரம்மத்துக்கு தான் அசாதாரணமா ஜெகத்காரணத்துவத்தை எப்படி சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்டால் அதுவும் கதஞ்ச தத்யோகா பரம புருஷஸ்ய சர்வஸ்வாமித்வாதிகள் சர்வ ஜெகத்காரணத்துவமே இங்க ஆடச்ச சர்வ ஜெகத்காரணத்துவம் இருக்கிறதுனால பரம புருஷன் தத்யோகாத்னு அர்த்தம் தத்யோகாத்னா இந்த சர்வ ஜெகத்காரணத்துவ யோகா ரூப குண யோகாத்னு அர்த்தம் பரம புருஷத்துவம் எப்படி சர்வஸ்வாமித்துவம் எப்படி அதன் மூலமான சர்வஸ்வாமித்துவம் எப்படி என்று கேட்டால் அதற்கு சாதிக்கிறார் சுவாபாவிகத்துவம்ன்றதாக ஆரம்பிச்சு சுவாபாவிகத்துவம் மிக அனன்யாதீனத்துவம் சுவாபாவிகன்னு ஆரம்பிச்சு சாதிக்கிறார் சுவாபாவிகத்துவம்னா என்ன அப்படின்னா அனன்யாதீனத்துவம் மத்த வாழ்க்கத்துல இருக்கிற அந்த ஏதோ ஒரு சின்ன சின்ன அம்சங்கள் ரட்சித்துவம் அது ரக்ஷண உபயோகியான சில குணங்கள்லாம் இருந்ததுன்னா அது அந்யாதீனம் பரமாத்மா தீனம் ஆனா இவர் இவருக்கு பரமாத்மாவுக்கே யாருங்கிற யாருடைய அதீனம்னா கிடையாது யாருடைய அதீனமும் இல்லை அனன்யாதீனத்துவம் அந்த சுவாபாவிகத்துவம்ன்ற சப்தத்தினால கிடைக்கிறது ஏன கர்மோபாதிக துக்க மிஸ்ர அனித்ய சதுர்முகாத்யஸ்வரிய வியாவர்த்தி அப்படி இந்த சுவாபாவிகன்னு சொன்னதுனால என்ன வியாவர்த்தமாச்சு ஒரு விசேஷம் போட்ட விசேஷணங்களுக்கு வியாவர்த்தகத்துவம் சுவாவம்ன்ற விசேஷனானாம் வியாவர்த்தகத்துவம் சுவாபாவியாவத்துன்னு சாதிக்கிறது அந்த மாதிரி விசேஷம் இந்த சுவாபாவிகமான அனவதிகாசே ஈசித்ருத்வம்னு சுவாபாவிகமான ஈசித்ருத்வம் அப்படின்னு ஈசித்ருத்வத்துல சாட்சாதாவே சுவாபாவிக ஈசித்ருத்வம் அனவதிகாசய ஈசித்ருத்வம்ன்றதா ரெண்டு விசேஷமானது போட்டிருக்கு இப்ப இந்த சுவாபாவிக சப்தத்தினால பெருமாள் ஈசித்ருத்வமானது எது இல்லை சுவாபாவிகம்ன்றதுனால எது இல்லைன்னு ஆச்சு அப்படின்னு கேள்வி வியாபத்தின்ன கர்மோபாதிகமாக வந்த என்ன சதுர்முகா பிரம்மபுவனால் லோகா புனராவர்த்தி நோற்றுனான்ற ஆவிரிஞ்சாத அமங்கலம்னு சாஸ்திரம் அதனால விதிஞ்சியிலேருந்து ஆரம்பிச்சு எல்லாம் கர்மகிருத்தமான சரீரத்தோடையும் கர்மாவுக்கு ஏத்த மாதிரி பலனையும் அனுபவிக்கிறவாள் தான் அது நம்மளுக்கும் அவளுக்கும் இந்த விஷயத்துல வித்தியாசம் கிடையாது ஏன்னா கர்மாவை அனுபவிக்கிறவாள்ன்ற விஷயத்துல வித்தியாசம் கிடையாது இன்னும் எத்தனையோ தாரதமியங்கள் நம்மளாம் அல்பஜ்ஞால் அவளுக்கு சிருஷ்டிக்கு சிருஷ்டி உபயோகியான சாமர்த்தியங்கள்லாம் நிறைய இருக்கு வேதங்கள்லாம் எல்லாம் தெரியும் சாக்ஷா பரமாத்மாவுடைய குமாரன் அப்படின்ற அந்த விசேஷங்கள்லாம் இருந்தா கூட அதோடு கர்மவசியால் நம்மளும் கர்மவசியால் கர்மோபாதிக துக்கமிஸ்ர அதுவும் எப்படி நம்மளுக்கு எல்லாம் லோகத்துல என்ன விதமான துக்கங்கள்லாம் உண்டோ அந்த துக்கங்கள்லாம் வாழ்க்கை உண்டு பாவோம் துக்கமிஸ்ர
அனித்ய அனித்யமான எப்பவும் இப்ப இருக்காரு, இதே ஸ்தித்தில எப்பவும் இருக்காருன்னா அது சொல்ல முடியாது. அனித்யம், அது அப்பப்ப போயிடும், அந்த பதவி எல்லாம் போயிடும். சதுர்முகாதி ஐஸ்வர்யம், அவர்களிடத்துல அந்த ஐஸ்வர்யம் ரொம்ப ஸ்திரமா இருக்க மாட்டேன்னா இருக்காது. அனித்ய சதுர்முகாதி ஐஸ்வர்ய வியாபர்த்தி, சதுர்முகாதி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் கூட பின்னமானது இந்த பெருமாளிடத்துல இருக்கிற ஐஸ்வர்யம் அப்படின்னு அர்த்தம். அனவதிகாதிசயத்துவம் அப்படின்னா என்ன? இன்னொரு விசேஷமா இருக்கே, அனவதிகாதிசயத்துவம் ஐஸ்வர்ய, அதாவது சுவாபாவிக அனவதிகாதிசய ஈசித்ருத்வம் இருக்கு. அந்த ஈசித்ருத்வத்துல அனவதிகாதிசயத்துவம் இன்னொன்னு போட்டிருக்கு. அந்த அனவதிகாதிசயத்துவம்னா என்ன அப்படின்னாக்க, அதனால என்ன வியாபத்தி வருது அப்படின்னு பார்க்க போனா, அனவதிகாதிசயத்துவம் உத்கிருஷ்டாவது ரஹிதோத்கர்ஷவத்வம், இதை காட்டிலும் உத்கர்ஷமாக இன்னொரு உத்கர்ஷம் இருக்கு என்று சொல்ல முடியாத அளவிற்கு உத்கர்ஷமானது. உத்கர்ஷனா என்னன்ன? மேன்மை. மேன்மை என்ற ஒரு அழகான சமஸ்கிருத தமிழ் சப்தத்தை அதுக்கு உபயோகப்படுத்தலாம். அனவதிகாதிசய உத்கிருஷ்டம்னால் என்ன? இவரை காட்டிலும் மேம்பட்டவர் ஒருவர் உள்ளார் என்று சொல்ல முடியாத அளவிற்கும் மேம்பட்டவர், அதாவது உயர்ந்தவர். சின்ன சப்தமா இருக்கலாம், இருந்தா கூட நம்மளுக்கு இன்னைக்கு மேம்பட்டவர்னா என்ன? மேம்பட்டவர்னா என்ன? சாதாரணமா பெரியவர்னா என்ன? பெரியவர்னா இவரை காட்டிலும் பெரியவர் இல்லை என்ற அளவுக்கு பெரியவர். அப்படின்னா அப்பதான் நிருபாதிகமா பிரம்ம சப்தம் எல்லாம் பிரயோகம் பண்றோம். பெருசுன்னு அர்த்தம் அதுக்கு. பிரம்மானா பிருகத்து, பிருகு மரிகி விருத்தம்ன்ற தாத்துல இருந்து வருது. வெறும் பிரம்மானா என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை காட்டிலும் பெரிது என்று மற்றொன்று இல்லாத அளவிற்கு பெரியதுன்னு அர்த்தம் இல்லையா? அந்த மாதிரியாக கர்மோபா அது அனவதிகாதிசயத்துவம்னா உத்கிருஷ்ட அவதி ரஹித உத்கர்ஷத்துவம், இதை காட்டிலும் உத்கர்ஷமாக இருக்கக்கூடிய அளவிற்கு இன்னொரு உபாதி இன்னொரு வஸ்து கிடையாது என்ற அளவிற்கு உத்கர்ஷமானது. அது எங்க ஸ்ருதியினால கிடைக்கிறதாக்க, பராஸ்த சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்ச இத்தியத்திர பரத்வ சுவாபாவிகத்வே சக்தியாதிஷு சர்வேஷு அன்விதே இது பாவா. அதாவது பராஸ்திய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே சுவாபாவிகி ஞானபல கிரியாச்சன்னு, அந்த பராவம் பராசப்தமும் சுவாபாவிகி சப்தமும் ஞானம் பலம் கிரியை எல்லாத்திலையும் சேர்த்துக்கணும், அந்த சக்தியிலையும் சேர்த்துக்கணும். பராசக்தி பராஸ்திய சக்தி என்ற இடத்துல பரத்வ சுவாபாவிகத்துவம் இந்த ரெண்டு குணங்களையும் சக்தியிலையும் சேர்த்துக்கணும், அதே சமயத்துல ஞான பல கிரியைகள்லையும் சேர்த்துக்கணும். சோ அப்படிப்பட்ட உத்கிருஷ்டமான நிரதிசய உத்கிருஷ்டமான இதை காட்டிலும் உத்கர்ஷம் இல்லை என்ற அளவிற்கு உத்கர்ஷமாக உடைய உத்கர்ஷமாக உடைய ஞான சக்தி பல ஐஸ்வர்ய வீரிய தேஜஸ் இத்தியாதி சாட்குண்யங்களை உடையது என்று அது பர்யந்தம் அர்த்தம் சொல்லணும். சுவாபாவிகானவதிகாதிசய ஈசித்ருத்வம் ரெட்ல ஏதாபியாமேவ பரிமிதம் பராதீனம் ச முக்த நித்திய ஐஸ்வர்யம் அபி வியவச்சித்யதே. இந்த ரெண்டு விசேஷங்களாலேயே ஏதாபியாம் சுவாபாவிகத்துவ அது சுவாபாவிகத்துவ அனவதிகாதிசயத்துவ அனவதிகாதிசயோத்கர்ஷத்துவ இந்த ரெண்டு விசேஷங்களால என்னதுன்னா, பராதீனமான முக்தாள் நித்யாள் இவாளுடைய ஐஸ்வர்யம் அப்படி வியாபச்சித்தியதே. இது என்ன? பரமாத்மா அதீனமான முக்தாளுடைய ஐஸ்வர்யம் நித்யாளுடைய ஐஸ்வர்யம் இதெல்லாம் பரமாத்மா நித்ய சங்கல்பாதீனமான பரமாத்மாவுடைய நித்யாளுடைய ஐஸ்வர்யம் எப்படின்னா, அதுலயும் முக்தாளுக்கும் நித்யாளுக்கும் நடுவுலயும் வித்தியாசம் உண்டு. ஐஸ்வர்யம் முக்தாளுடைய ஐஸ்வர்யம் பரமாத்மாவுடைய இவன் இந்த காலத்திற்கு அப்புறம் முக்தனாக கிடவது என்ற ஒரு சங்கல்பத்தினால கிடைச்சது. அப்புறம் நித்யாளுடைய ஐஸ்வர்யமானது இவன் எப்பொழுதும் நித்தியமாகவே இருக்க கடவன் என்று நித்தியமான ஒரு பகவத் சங்கல்பத்தினாலே அவளுக்கு கிடைச்ச அந்த ஐஸ்வர்யம். இதெல்லாம் யாருடைய அதீனம்னா பரமாத்மா அதீனம். அதனால அவளும் இதுல இருந்து வியாபத்தாள் ஆயிடும். ஈசித்ருத்வம் ஹி தவைவ, இப்படிப்பட்ட ஈசித்ருத்வம் உனக்கு தவிர யாருக்கு பாவுண்டு? விஸ்வபக்தித்வாத்மேஸ்வரத்வாதி ஸ்ருதே விஸ்வபதம் அந்த பிரசாசிதாரம் சர்வேஷான்றதுனால விஸ்வபதித்துவம் தெரியறது. ஆத்மேஸ்வரன் அப்படின்ற சப்தத்தினால ஆத்மேஸ்வரத்துவம் தனக்கும் தானே ஈஸ்வரன், தன்னை ஆத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் அப்படின்னு. பிரசாசிதாரம் சர்வேஷான்
சாஸ்தா விஷ்ணு அசேஷஸ்ய, எல்லா ஜகத்துக்கும் சாஸ்தாவானவர் விஷ்ணு. ஸ்வயம்ச கீதம் அவரே சாதிக்கிறார். மத்த பரதரம் நான்யதஸ்தி நான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சய என்பதாக, என்னை காட்டிலும் உயர்ந்த வஸ்து என்று ஒன்று இந்த லோகத்தில் கிடையாது. ஏஷ தியாதா ஏஷ தாத்தா விதாதா ச சர்வேஷாம் பிராணினாம் பிரபு. பிரபும் ஹி புண்டரீகாட்சம் அகாட்சாம் நபூதம் நபூதோ ந பவிஷ்யதி. ஏஷ தாத்தா விதாதா ச, இவர்தான் தாத்தா, இவர்தான் சிருஷ்டிகர்த்தா, இவர்தான் விசேஷேன எல்லா, அதாவது அந்த தாத்தாவான பிரம்மாவையும் சிருஷ்டிக்கிறவர் இவர்தான். சர்வேஷாம் பிராணினாம் பிரபு, எல்லா பிராணிகளுக்கும் சாமர்த்தியத்தை உண்டு பண்ணுபவர், எல்லா 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 பிராணிகளையும் அவளுடைய சேஷே கர்மணி நியோக்ஷியதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா பிராணிகளையும் அவளுடைய காரியங்கள்ல அவர் சேர்த்து வைக்கிறவர். பிரபும்ஹி புண்டரீகாட்சான், அது தகும்ஹி புண்டரீகாட்சான் நபூதா நபூதோ ந பவிஷ்யதி. இந்த புண்டரீகாட்சனை காட்டிலும் இன்னொரு தத்துவமானது நபூதோ ந பவிஷ்யதி இத்தியாதி திரஷ்டவியம். அப்படி இந்த பிரமாணங்கள் எல்லாமும் சேர்த்துக்கணும். அத்திர நாராயணேத்தியனே, நாராயண சப்தம் வந்துட்டுனாலே ஒரு ஸ்வீட் வர மாதிரி, அதான் சாப்பிட்டுட்டே இருக்கச்ச எல்லா விசேஷங்கள் அது இதெல்லாம் சொல்லிட்டு, அதெல்லாம் வெறுமா குழம்பு சாதம் சாத்தன் சாதம் அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி, கருமதுகள் அதெல்லாம் சாப்பிடுற மாதிரி, அப்புறம் புளியோர புளியோர வரும், பொங்கல் வரும், சோ அதெல்லாம் வந்தாலும் சாப்பிட்டு விட்டுரும். அதெல்லாம் சாதாரண விஷயம். நாராயண சப்தம் வந்ததுன்னா தான் ஸ்வீட் வந்திருக்குன்னு அர்த்தம். நாராயணே தெரியன காரண வாக்கியேஷு அந்யார்த்த சங்கா கோச்சராணாம் சதசத் வியாக சத் அசத் அவ்யாகிருத பிரம்ம ஆத்ம கிரண்யகர்ப்ப சிவ ஆகாச பிராணாதி சப்தானாம் கசஞ்சித் வியாவர்த்தியா அனன்யபர அவாதித அர்த்த சாத்விக உபபிரம்மண அனுகுண மகோபனிஷன் மைத்ரே மைத்ராயணி சுபாலோபனிஷதாதி பாடித பட்டித நாராயண சப்தோதித மகாபுருஷ விஷயத்துவம் கேவல தத்துவ நிர்ணய பிரவர்த்த நாராயண அணுவாக தாத்பரியேன பகவதையேவ சர்வ பரவித்யா வேத்யத்வம் தத்ர இதி ஏதத் சப்த வாச்சியத்வம் ச ஏத்யேதத் சப்த வாச்சியத்யே இதி அதத் சப்த வாச்சியத்வம் ச பிரகாஷ்யதே. இப்ப நாராயண சப்தத்தினால என்ன அர்த்தம் கிடைக்கிறது அப்படின்றத விஸ்தாரமாக சாதிக்கிறது. நாராயண சப்தத்தினால இது வந்து வேதாந்த சங்கிரகத்திலையும் சாதிச்சிருக்காரு சுவாமி. பாஷ்யகாரர் சாதிச்ச விஷயத்த இங்க சுவாமி தேசிகன் மறுபடியும் சாதிக்கிறார். நாராயண சப்தத்தினால காரண வாக்கியேஷு, காரண வாக்கியங்கள்ல ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள் உபனிஷத்துல அநேக பிரகாரமாக இருக்கின்றன. சத்து அப்படின்றதாக சதேவர் சோம்யேதமக்ர ஆசீதேகமேவாவத்தியம் என்று சச்சப்தத்தினால சொல்லிட்டு இதெல்லாம் கீனா அப்சர்வ் பண்ணியிருக்காரு நம்ம பெரியவாள். அதாவது பாஷ்யக்காரருக்கு பாஷ்யக்காரர் அப்சர்வ் பண்ணி இதெல்லாத்தையும் ஒரு 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 முகப்படுத்தி அந்த பாஷ்யக்காரர் அந்த அன்னைக்கு அந்த சித்தாந்தம் ஸ்தாபிச்ச விஷயத்த, அது ஸ்ரீபாஷ்யத்துல சாதிச்ச விஷயத்த சுவாமி தேசிகன் கடைஞ்செடுத்து மறுபடியும் நம்மளுக்கு இங்க ஷார்ட்டா அனுகிற வேதாந்த சங்கரத்திலையும் இதை சாதிச்சிருக்கார் பாஷ்யக்காரர். சத்து அசத்து என்று அசதேவே அசதேவேதம் அக்ராசீத் என்று அசத் சப்தத்தினாலையும் அவ்யாகிருத்த சப்தத்தினாலையும் பிரம்ம சப்தத்தினாலையும் சில சமயத்துல ஆத்ம சப்தத்தினாலையும் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாக்கிரே என்ற ஹிரண்ய கர்ப்ப சப்தத்தினாலையும் சிவசப்தத்தினாலையும் சிவையேவ கேவலா என்பது சிவசப்தத்தினாலையும் ஆகாச சப்தத்தினாலையும் ஆகாசோகவை நாமரூபையோ நிர்வகிதா தேதந்திர ஆகாஷாத்யேவ கல்விமானி பூதா நிஜாயந்தே என்ற ஆகாச சப்தத்தினாலையும் அதே மாதிரி பிராணோஹபிதா பிராணோஹ அப்படின்றதா பிராணாதி சப்தங்களாலையும் கதாச்சித் விருத்தியா கயாச்சித் விருத்தியா ஏதோ ஒரு விருத்தினால, அதாவது விருத்தின நடத்தோம்னா சப்தார்த்த சம்பந்தத்தை ஸ்தாபனம் பண்ணக்கூடிய விருத்தி என்ற பதபதார்த்த சம்பந்தம் விருத்தியா அனன்யபர அபாதித்த அர்த்த சாத்
அபாதி அனன்ய பர வேற யாரையும் சொல்ல முடியாது. இவைகள் எல்லாம் நாராயணத்தான் சொல்லும், நாராயணனை மட்டும்தான் சொல்லும் என்று அனன்யபரமான அந்நியபராய்மே சப்தாக சர்வே நாராயண வாசகாக என்று அது அபாதிதமாகும். அதை சொல்லிட்டோம்னா அவர் நன்றையும் சொல்லிட்டோம்னாக்க அது வேற யாரையான அப்புறம் சொல்லுன்ற சங்கையே வர வேண்டாம். சோ இது இடங்கள்லதான் ஒன்று வாசிச்சவாள் வாசிக்காதவாள்ன்ற வித்தியாசம் இல்லாமல் நாராயணனுடைய ஜெகத்தாரணத்தத்தை புரிஞ்சுட்டோம்னாலே இப்ப என்ன பண்ணணும்னா சில பேர் என்ன பண்ணுவா, போக வேண்டிய இடம் எதுன்னு நிர்ணயம் இல்லாம எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு 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 அங்க இங்க விசாரிச்சுட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவான் போயிடுவான். ஆனால் அவ போய் சேர்ந்தாவிட்டு போய் சேர வேண்டிய இடம் இதுதான்பா, இந்த இடத்துல ரொம்ப அற்புதமா இருக்கு, இந்த இடம் சன்னிவேசம் நல்லா இருக்கு, நல்ல நல்ல தீர்த்தங்கள் இருக்கு, நல்ல கோவில்கள் இருக்கு, இந்த இந்த இடம் தான் குடியேற வேண்டிய இடம் அப்படின்னு புரிஞ்சுடுத்துனா அதுக்கப்புறம் இருக்கவெல்லாம் வந்து அந்த இடம்னு ஒண்ணு திருக்குன்னு தெரிஞ்சுட்டதுனால நிச்சயத்தையா போவோம். அந்த மாதிரியாக இந்த நம்ம பெரியவாள்லாம் அதை கண்டுபிடிச்சு நம்மளுக்கு வச்சுட்டா, அதனால நாராயணன் தான் சர்வ ஜெகத் காரணம் அப்படின்றத மனசுல வச்சுட்டோம்னாலே வி வில் பி ஆன் அவர் வே. அது அதை அப்ரோச் பண்ணிடலாம், எப்படி அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் கண்டுபிடி அப்புறம் கூட வழியை கண்டுபிடிச்சுக்கலாம், நம்மளுக்கு கவலை இல்லை. ஆனா அன்னைக்கு ஒரு காலம் ஆயிரத்தி ஆயிரம் வருஷத்துங்களுக்கு முன்ன எது தத்துவம்னே நிர்ணயமாகாத சமயத்துல நம்மளுக்கு இப்படி எல்லாம் பார்த்தாவா எப்படி எப்படியோ எத்தனையோ நியமங்களை மீமாம்சா நியாயங்கள் எல்லாம் அங்கங்க சஞ்சாரம் பண்ணி அவ கடைஞ்சு கொடுத்துருக்க வெண்ணைய நம்ம சுலபமா அனுபவிக்கிறோம். விருத்தியா அனன்ய பர அபாதிதார்த்த சாத்விக உபபிரம்மண அனுகுண மகோபனிஷத்து. இதுல வேற என்ன இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா தான், இதோட நிர்ணயம் பண்ணா போறாது. இந்த நாராயண சப்தம் எங்க வந்தது, நீ எப்படி நாராயணன்னு சொல்ல முடியும், இந்த சத்து அசத்து அவ்யாகிருத பிரம்ம ஆத்ம இரண்ய கர்ப்ப சிவ ஆகாச பிராணாதி சப்தங்களால நாராயணன் தான் சொல்லப்பட்டார்ன்றதுக்கு என்ன என்ன காரணம் இருக்கு அப்படின்னா அதுக்கு சாதிக்கிறேன். அபாதிதமான இந்த அனன்யபரமாக வேற யாரையும் சொல்ல முடியாத அளவுக்கு நாராயண சப்தத்தையே இட்டு சொல்ற இடங்கள் இருக்கு. அது எங்கடான்னா அந்த சாத்விக உபபிரம்மண அனுகுண மகோபனிஷத் மகாநாராயண உபனிஷத் அப்படின்றத மகோபனிஷத்துன்னு ஷார்ட்டா சொல்லணும். மைத்ராயணி பிராமணம் மைத்ராயணி மைத்ராயணியம் சுபால உபனிஷத்து என்ன, அது தவிர இத்தனை இடங்கள்லயும் நாராயண சப்தமே வருது. இந்த நாராயண சப்தம் வருது இது இந்த இது இது மட்டும் இல்லாம இன்னும் கேவல தத்துவ நிர்ணயத்துக்காகவே பிரவர்த்தமான இந்த ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள் எல்லாம் சொல்றே வெவ்வேறு சப்தங்களால சொல்றதே அது எது அப்படின்னு கேட்டா இதம்பரமாக வேற எந்த ஒரு உத்தேசமும் இல்லாமல் பிரவர்த்தமான நாராயண அனுவாகம். அங்க நாராயண அனுவாகங்கே அதுக்கு வேற உத்தேசமே கிடையாது, ஜெகத்காரணம் எதுன்றத நிர்ணயம் பண்ணி பேசுறதுக்காகவே வந்த அந்த நாராயண அனுவாக்கம் இருக்கே அந்த தாத்பரிய பகவத்தையே சர்வபர வித்யாவேத்தியத்துவம் தத்ரத்திய தச்சப்த வாச்சியத்துவம் பிரகாஷத்தே. அந்த இடங்கள்லாம் தத்து பிரம்ம தத்துன்ற சொந்தத்தினால தத்து எது அது எது ஏஷ நாராயண தத்துவம் நாராயண பரஹா என்பதாக அது எதிரா அந்த தத்துவம்னால் அது நாராயணன் தான் என்று அங்கு பறக்க பேசுற தத்த சப்த வாச்சியத்துவம் அந்தந்த சப்தம் சதாதி சப்த வாச்சியத்தின் சச்சப்தத்தினாலையும் அசத் சப்தத்தினாலையும் அவ்யாகிருத சப்தத்தினாலையும் அந்த தத்த சப்த வாச்சியத்துவம் பிரகாஷத்தே யாருக்கு அந்த நாராயணனுக்கு தான். ஆ அப்படின்றத இந்த நாராயணே துவைனம் ரிஷ்யதி வைதிக என்ற சப்தத்தினால சாதிச்சான் நாராயணேன்றதுனால. அசச்ச நாம்னா நிருக்தி பேதைகி சாரீரக அத்தியாய சதுஷ்டய விவக்ஷித காரணத்தை நிர்பாதத்துவ உபாயத்துவ பிராபியத்வானி பாவியானி அசச்ச நாம்னா இந்த திருநாமத்துக்கு இந்த நாராயணத்தின் என்கிற திருநாமத்துக்கு நிருக்தி பேதைகி நராணாமயனம் இத்தியாதி இல்ல ஏஷ் ஆபோ நாராயதி புரோக்தாக ஆபோவை நரசூனவா என அந்த தேஷாமயனம் அந்த நராணாமயனம் இது நாராயணஹா என்று நாராயண சப்தத்தினுடைய விற்பத்தி நிருக்தி வேதைகி
சாரீரக அத்தியாய சதுஷ்டய விவக்ஷித காரணத்துவ சாரீரக சாஸ்திரம் நாலு அத்தியாயம் இருக்கே அங்க ஜெகத்காரணத்துவ விவக்ஷித்தமான அதுக்கு உபாயமான அது தானே தந்த உபாயம் அது உபாயமான பலமாக கிடைக்கக்கூடிய அந்த காரணத்துவ நிர்பாதத்துவ உபாயத்துவ பிராபியத்துவம் நாலு நாலு அத்தியாயத்தினுடைய விஷயங்களையும் சங்கிரகமா சாதிக்கிறார். எவ்வளவு பாருங்களோ நம்ம வந்து அங்க போய் தேடி தேடி கிடைக்கலன்னா கூட இப்ப டாட் வச்சுட்டு புள்ளி வச்சுக்காக கோலம் போடுற மாதிரியாக இது நாலு அத்தியாயத்துக்கு என்னடா விவக்ஷித்தம்னால் ஒண்ணு இவ ஸ்திரீகள் பாவம் அவள்லாம் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் பிரம்மசூத்திரத்தை போய் அப்ரோச் பண்ண முடியறது இல்லை. அதனால அவளுக்கு சாட்டா சொன்ன மாதிரி இருக்கும் பாருங்க. இதெல்லாம் எல்லாரும் அத்தியனம் பண்ணக்கூடிய விஷயங்கள். விவக்ஷித்தமான காரணத்துவ நிர்பாதத்துவ உபாயத்துவ பிராபியத்துவ ஜெகத்காரணத்துவம் முதல்ல முதல்ல அத்தியாயத்தினுடைய முக்கியமான விஷயமே ஜெகத்காரணத்தையும் நிர்ணயம் பண்றதுதான். அதுக்கு ஒரு வாதம் வரக்கூடாதுன்றதுக்காக பரபக்ஷ கண்டன பூர்வமாக அதை நிர்ணயம் பண்றதுக்காக ரெண்டாவது அத்தியாயம் பண்றதுனால அதுக்கு நிர்பாதத்துவ மூணாவது அது எப்படி அதுக்கு உபாயத்துவம் அந்த அந்த மோக்ஷ அந்த ஜெகத்காரணத்தை அடைவதற்கான உபாயங்களை சொல்றதுனால உபாயத்துவம் அப்புறம் எப்படி அடைய போறோம்ன்ற விஷயத்த சொல்றதுனால பிராபியத்துவம் இப்படி நான்கு அத்தியாயத்தினுடைய விஷயங்களையும் நான்கு அத்தியாயத்தினுடைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறது. நாலுமே பெருமாள் தான், ஜெகத்காரணமும் அவர் தான், அதுல ஒரு விதமான வாதம் இல்லாத ஜெகத்காரணம் அவர் தான், அவரே உபாயம் அவரே பிராபியம் என்கிறதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏவம் ஆப்த தம அநேக ஸ்மிருதி வச்சனான பிரதி விஞ்ஞாபியந்தே ஆப்ததமமான அநேக ஸ்மிருதி வச்சனங்களையும் இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. தத்ரதாவன் மனு மனு சொல்றார் ஆசீதம் தமோபூதம் இத்தியாரப்பிய அப்போ நாராய் புரோக்தாம் அப்போ வை நரசூனவாம் தாயவசியாயனம் பூர்வம் தேன நாராயண ஸ்மிருதாம். ஆசீதம் தமோபூதம்ன்றதாக ஆரம்பிச்சு இதெல்லாம் முதல்ல இந்த ஜெகத்தானது தமோ தம தமசா இருந்தது அந்தகாரமாக இருந்தது அப்புறம் ஆபோ அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த ஜெகத்காரணத்துவத்தை சொல்லிட்டு வரச்சேன். அப்போ நாராயண நாராயண ஸ்மிருதாகன்றதாக நாராயண ஜெகத்காரணமாக அங்க அவர் சாதிக்க போறார். மனுவே மனு சாதிக்கிறார். ஆபோ நாரா ஜலம் ஜலம் தான் நாராகா என்ற சப்தத்தினால் அழைக்கப்பட்டது. அந்த ஆபோவை நரசூனவஹா அந்த ஜலங்கள் வந்து நரசூனவ நரன் மனிதர்களை பிள்ளைகளாக உடையவர்கள். தாயதசிய அயனம் அதுக்கெல்லாம் எது அந்த ஜலம் எதுக்கு இருப்பிடமோ தேன நாராயண ஸ்மிருதஹா அந்த நாராயணன் என்று அந்த அந்த நரசூனுக்களான அந்த நாராகா நர நரனை சூனுவாக உடைய அந்த நாராகா என்ற ஜலமானது ஜலமானது யாருக்கு இருப்பிடமாக இருந்ததோ பெருமாள் அந்த பிரளயத்துக்கு முன்ன ஜலத்துல தானே தூங்கிட்டு இருந்தார். அதனால அந்த அந்த ஆபா ஆபஹா தாஹா அஸ்ய அயனம் தாஹா எதஸ்ய அயனம் எஸ்மாத்தே தோஹோ அஸ்ய பரமாத்மனா அயனம் வாசஸ்தானம் தேன நாராயண ஸ்மிருதா என்பதாக இந்த நாராயண சப்தமானது ஜெகத்காரணத்துவத்தை சொல்றது. எத்தத் காரணம் அவ்யக்தம் நித்யம் சதசதாத்மகம் தத் விசிஷ்ட புருஷா லோகே பிரம்மேதி கீர்த்தியதே. எது ஜெகத்காரணமோ எது எல்லாருக்கும் காண முடியாததோ அவ்யக்தமானதோ நித்தியமானதோ சத்தா சத்தாகவும் அசத்தாகவும் இருக்கக்கூடிய ஜெகத்காரண பூத்தமான அந்த வஸ்து முத எப்ப வியக்தமானதோ சத்தாகவும் அதற்கு நின்று அசத்தாகவும் இருக்கக்கூடியதோ தத்விசிஷ்ட புருஷா லோகே பிரம்மேதி தத்விசிஷ்ட புருஷம் இவைகளுடன் கூடிய இந்த ஜெகத்காரணமாகவும் அவ்யக்தமாகவும் நித்தியமாகவும் சதசதாத்மகமாகவும் இருக்கக்கூடிய புருஷம்தான் லோகே பிரம்மேதி கீர்த்தியதேன்னு ஒரு பிரமாண வச்சனம். ப்ரஹஸ்பதி சாதிக்கிறார் நாராயண பரோ வியக்தாத் அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்தம் அவ்யக்த சம்பவம் அண்டாத் பிரம்மா சமபவத்தேன சிஷ்டவிதம் ஜெகத் நாராயண பரஹா நாராயணன் என்பவர் தான் சிரேஷ்டமானவர். அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம்
அவன் அவ்யக்தாத் அவ்யக்தத்திலிருந்து அவனிடத்திலிருந்து அவ்யக்தம் உண்டானது அவ்யக்தாத் அண்டம் அவ்யக்த் அந்த அண்டமானது அவ்யக்தத்திலிருந்து உண்டாச்சு அண்டாத் பிரம்மா தஸ்மி தஸ்மாத் அண்டாத் பிரம்மா உண்டானார் அப்படின்றதுக்கு அண்டாத் பிரம்மா சமபவத்து தேன சிருஷ்டமிதம் ஜெகத்து அவரால் இந்த ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டது. அதனால நாராயணன் நாராயணனுக்கு அப்புறம் தான் பிரம்மாவிலிருந்து இந்த ஜெகத் சிருஷ்டிக்கப்பட்டது என்று சாதிக்கிறார். அவர் பிரகஸ்பதியை சாதிக்கிறார். தக்ஷஹா தக்ஷன் சொல்றார். தக்ஷ பிரஜா தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷ்ட கர்மசு பிரம்மலோகம் ஆப்னோதி நச்சேஹாவஜாயதே புனஹ ஐதி நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஸ்நானம் பண்ற சமயத்துல எல்லாம் பெருமாளுடைய திருநாமத்தை சொல்லிட்டே இருக்கோம். அது ரொம்ப நைசர்கிகமா பண்ண வேண்டிய ஒரு காரியம் தான் எல்லாரும். ஏன்னா நம்ம என்ன ஒரு வஸ்துவானது தன்னுடைய அப்பாவுடைய திருநாமத்தையும் அம்மாவுடைய திருநாமத்தையும் எப்போ அடிக்கடி சொல்லிட்டே மனசு இருக்குமோ. சாதாரணமாவே லோகத்துல அப்பா அம்மாவை மறக்கவே முடியாது, எத்தனை காலமானாலும் மறக்க முடியாது. இந்த சரீரம் இருக்கே, இந்த சரீரம் இருக்கிற வரையில் நம்ம அப்பா அம்மாவை மறக்க முடியுமா? இந்த சரீரத்தை கொடுத்ததே அவாதானே, அதை எப்படி மறக்க முடியாம நம்ம எப்பவும் அப்பா அம்மாவை நினைச்சுட்டே தூங்கிருச்சு நினைச்சுக்கிறோம் மனசுல, எப்பவும் சர்வதா நினைச்சுக்கிறோமோ, கிருத்தகிருத்தியால் ஆரோமோ. அதனாலதான் அந்த மாதிரியா பெருமாள் இல்லைனா இந்த சரீரம் உண்டா, இல்ல அப்பா அம்மாவுக்கு தான் இந்த சரீரம் உண்டா, அவ அப்பா அம்மாவுக்கு தான் இந்த சரீரம் உண்டா, யாருக்கும் கிடையாது. அதனால அந்த பெருமாளை எப்பவும் தியானம் பண்ணிட்டே இருக்கும். ஸ்நானாதி கிரியைகள் ஸ்நானத்துல இருந்து ஆரம்பிக்க, ஸ்நானம் முதல் ஸ்நானத்துல இருந்து கிரியைகளே ஆரம்பிக்கிறது. அதனால தியாய நாராயணன் தேவம் ஸ்நானாதிஷிச்ச கர்மசும் பிரம்மலோகம் அவாப்னோத்தி நச்சேகா ஜாயத்தே குணா அப்படின்றதாக இந்த நாராயணனை எப்பவும் ஸ்மரணம் பண்ணணும்ன்றதாக சாஸ்திரம் சொல்றது. அவனுக்கு பலன் அதற்கு அப்படி அவன் ஸ்மரித்தானாகில் அதற்கு என்ன என்ன சொல்றோம் நம்ம அதாவது நம்ம நம்ம இத்தனை தேவதைகளை அர்ச்சிக்கிறவா கூட சர்வதேவ நமஸ்கார கேசவம் பத்தி கச்சத்தின்னு சொல்லி முடிக்கிறான். அதனால எல்லாருக்கும் நாராயணன் தான் ஜெகத்காரணமான வஸ்துவானத்தான் தியானம் பண்ணக்கூடிய வஸ்து. நாராயணம் தேவன் ஸ்நானாதி சுச்ச கர்மசு பிரம்மலோகம் அவாப்னோதி அவன் என்ன பண்றான், பரமாத்மாவுடைய சாயுஜ்யத்தை அடைகிறான். நச்சேகா ஆஜாயத்தே குணா மறுபடியும் இங்கு உற்பத்தம் ஆவதில்லை. வியாசர் ஆரோக்கிய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புன புனா இதமேகம் சுனிஷ்பன்னம் தேயோ நாராயண சதாயிதி. நம்ம டெய்லி சகசநாமம் முடிச்ச உடனே சொல்றோம், ஆலோட்ய சர்வசாஸ்திராணி விசாரிய ச புன புனா இதமேகம் சுனிஷ்பன்னம். இது ஒண்ணுதான் நிஷ்பன்னமான விஷயம், திருடமா நிச்சித்தமான விஷயம் என்னென்ன, தேயோ நாராயண சதா நாராயணன் எப்பொழுதும் தியானத்துக்கு விஷயமானவன் அவள். நமோ பகவதே தஸ்மே வியாசாய அமித தேஜசே எஸ்ய பிரசாதா பக்ஷாமி நாராயண கதாமி மாம்னிட்டு வைஷம்பாயனர். நமோ பகவதே தஸ்மி வியாசாய அமித தேஜசேன்னு சாதிச்சுட்டு எஸ்ய பிரசாதாத்து பக்ஷாமி நாராயண கதாமி மாம் என்று நாராயண கதையை ஆரம்பிக்கச்ச நாராயண கதையை தான் சொல்றேன்ன்றதாக ஆரம்பிக்கிற. ஈதிருஷானி வச்சன சதானி விஸ்தரபயான் நலிக்கந்தே. இது மாதிரி எத்தனையோ வச்சனங்கள் நாராயணனை ஜெகத்காரணமாக சொல்லக்கூடிய வச்சனங்கள் என்ன ஸ்மிருதி புராணங்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் ஞாபகம் வருது. அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமாயிடும் எழுதலை. யாரோ ஒருத்தர் பிஹெச்டி பண்ணுவா எத்தனை இடத்துல நாராயண சப்தம் புராணங்கள்ல இத்திஹாசங்கள்ல ஸ்மிருதி கிரந்தங்கள்ல அதாவது வேதத்தை தவிர இதரமான பிரமாண வச்சனங்கள்ல எத்தனை இடத்துல நாராயண சப்தம் வந்திருக்கு அப்படின்னு ஒருத்தர் பிஹெச்டி பண்ணி எழுதுவார். அதனால இப்ப நான் எழுதலைன்னு சாதிச்சுட்டேன். அவருக்கு இருக்கிற சமயத்துல அவர் பண்ண வேண்டிய காரியம் எவ்வளவோ அவ்வளோ பண்ணிட்டு சுவாமி தேசிகன் என்ன எவ்வளவு கிரந்தங்கள் எவ்வளவு கிரந்தங்கள் எவ்வளவு சாரமான விஷயங்கள் எவ்வளவு நம்மளுக்கு சித்தாந்தத்துக்கு முக்கியமான விஷயங்கள் தேவையோ அவ்வளவையும் சாதிச்சிருக்காரு. அவர் போய் இங்க உட்காந்து இதெல்லாம் உட்காந்து பரிகரணம் பண்ணிட்டு இருந்தாருன்னா அடுத்த கிரந்தம் எழுத முடியாது. துவயி சர்வே வேதா எத்ததமா துவைன மனுஷத்தி வைதிக கஹான்ற துவயி எப்படிப்பட்ட உன்னிடத்தில் அதுக்காக சாதிக்கிறார். சர்வே வேதா என எத்பதமாமன் துவயி அப்படின்னாக்க
உன்னிடத்தில் யத்மதம் சர்வே வேதாமனந்தி என்று சொல்லக்கூடிய உன்னிடத்தில் சர்வே வேதா எந்த ஒரு எந்த பெருமாளுடைய திருவடியை தான் சர்வே வேதாமனந்தி எல்லா வேதங்களும் சொல்லுகின்றன. வேற எதையும் சொல்ல மாட்டோன்னு உட்காந்துட்டு வேதங்கள் என்ன பண்ணித்தன விசதா வேத பாந்தானாம் எத்தனை சாயங்கிரகாகத்தின்னு சாதிக்கிறார் யாதவ உபதேசம். அந்த மாதிரி வேதங்கள் யார பத்தி பெருமாளை பத்தி மட்டும்தான் பேசுறதுன்னு ஆரம்பிச்சாலே, அதுவும் சாயங்காலம் கொஞ்ச நாள் தான் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுன்னு ஆரம்பிச்சாலே அந்த வேதங்கள் தேடியோடி காண மாட்டார் செல்வன் அப்படின்னு ஆழ்வார்கள் எழுதியிருக்கு உத்தரகுத்தி. ஆனா வேதங்களுக்கே தெரியாது பெருமாளிலேயே எல்லை நிலவன பெருமாளுக்கே தெரியாது, அப்புறம் என்ன வேதங்களுக்கு தெரியும். சர்வே வேதா எப்பதமாமனந்தி சர்வே வேதா எத்த ஏகம்பவந்தி. இல்ல நான் வந்து உபனிஷத்துன்னு வந்ததுன்னா அங்க எல்ல புருஷ சூக்தம்ன்றது எல்லோ வேதத்திலையும் இருக்கக்கூடிய ஸ்ரீ சூக்தம் புருஷ சூக்தம் எல்லாம் எல்லா வேதத்துக்கும் பொதுவானது. ஆனா அப்படிப்பட்ட ஆனா புருஷ சூக்தம் வந்து எல்லா வேதி வேதம் தெரிஞ்சவாளும் புருஷ சூக்தத்தை சொல்றான். சோ எதனால சொல்றான்னாக்க எந்த இடத்துல போய் எல்லா வேதங்களுடைய சாரமும் மீட்டாருதோ சர்வே வேதா எத்தையேக்கம் பவந்தி எந்த ஒரு பரமாத்மாவை சொல்ற விஷயத்துல ஒன்னாவே ஆயிட்டு இருக்கும் எல்லா வேதங்களும். நதாஸ்ம சர்வ வச்சசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி நாங்கள் அந்த சர்வ வச்சசாம் பிரதிஷ்ட எல்லா வேத வாக்குகளும் எங்கு போய் பிரதிஷ்டிதமாக ஆகிறதோ அந்த சாஸ்வதமான அந்த வஸ்துவை பிரணாமம் பண்ணுகிறோம் அப்படின்றத நதாஸ்ம சர்வ வச்சசாம் பிரதிஷ்டா எத்திர சாஸ்வதி என்று புராணங்கள் சொல்லுகிறது. வேதைஷ்ட சர்வை ராமேவ வேத்தியா என்பதாக கீதையில பெருமாளே ஸ்பஷ்டமாக்கும். இது இதெல்லாம் புரிஞ்சுக்காத சில பேர் பண்ணிடுவா எல்லாம் நான் தான் எல்லாம் நான் தான் சொல்லிட்டு போயிட்டார். வந்து சைவால் பாவம் அவர் வந்து அகங்காரத்துல சொல்லிட்டார் அதெல்லாம் நீங்க தத்துவமா நினைச்சுக்காதீங்கன்னு தன்னுடைய மதஸ்தாளுக்கு போதிக்கிறார். என்ன பண்ண முடியும் அவளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். எல்லாரும் எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவால் ஆயிட முடியுமோ எல்லாரும் எத்தனையோ சதங் வருஷங்கள் ஈஸ்வர பக்தனா இருந்தவன் தான் ஒரு ஒரு ஜென்மத்துல ஜென்மத்துல அதிர்ஷ்ட விசேஷத்தினால விஷ்ணு பக்தனாக மாறுறான் அப்படின்னு சொல்றது பிரமாண வச்சனங்கள். எத்தனையோ ஜென்மங்கள்ல தேவதாந்திரங்களை உபாசனை பண்ணவன் ஐயோ நான் இல்லப்பா நான் இல்லப்பான்னு அந்த ரகசியத்தை அதுகள் உத்காட்டனம் பண்றதுக்குள்ள போர்னு போர்னு ஆயிடுறான். அதனால நான் தான் நான் தான் சொல்லுங்கள் ஆனா வஸ்து தான் தான் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு அங்க போய் நம்ம தெரிஞ்சிடும் அப்படியேவா அன்னைக்கே சொல்லி சொல்லக்கூடாதயா நான் நாராயணியே எல்லாரும் சொல்ல சொன்னாலே நான் அன்னைக்கே அங்கேயே சொல்லியிருப்பேனே அப்படின்னு அதெல்லாம் இல்ல உனக்கு உனக்கு உன்னுடைய கர்மாவுக்கு ஏத்த மாதிரி நீ இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இந்த அளவு கைலாசத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் நாராயண இடத்துல போனோம்னு இருக்கு நான் என்ன பண்ண முடியும் கை வச்சுடும். அதனால சாட்சாத்தா நாராயணனையே ஆசிரியர்கள் தானே உத்தமமான வழி. அதுக்குதான் அவர் சொல்றார் வைதேஷ்ட சர்வை ரகமேவ வேத்தியா வேதே ராமாயணே செய்வ பாரதே பரத ரிஷப ஆதோ மத்தியே ததாச்சாந்தே விஷ்ணு சர்வத்ர கீயதே. வேதத்திலேயா இருக்கட்டும் ராமாயணத்திலேயா இருக்கட்டும் மகாபாரதத்திலேயா இருக்கட்டும் ஆதி மத்திய அந்த எல்லா மூணு இடத்துலயும் விஷ்ணு சர்வத்ர கீயதே. நாட் ஓன்லி ஆதி மத்திய அந்தத்துல சர்வத்ராபி விஷ்ணுரேவ கீயதே நாராயண ஏவ கீயதே நாராயண பரா வேதாஹா இத்தியாதிபி சர்வவேத வேத்தியதையா பிரசித்தே பூர்வோக்த சர்வகாரணத்துவ சர்வஸ்வாமித்வாதி லட்சணே. நாராயணபரா வேதாஹா என்பதாக நாராயணனை தான் உத்கிருஷ்டமாக வேதங்கள் சொல்லுகின்றன. சர்வவேத்தியதையா எல்லோ வேதாந்தங்களாலும் வேதைஷ சர்வை ரகமேவ வேத்தியா பூர்வோக்த சர்வகாரணத்துவ சர்வஸ்வாமித்வாதி லட்சணம். அதனால இந்த ரெண்டு சர்வ காரணத்துவம் சர்வஸ்வாமித்துவம் எங்க இருக்குன்னா நாராயணத்துவம் தான். நமனுஷ்யத்தை அப்படிப்பட்ட அந்த நாராயணே அப்படிப்பட்ட லட்சணத்தில் நாராயணே அது சப்தமி ஸ்லோகத்துல இருக்கிற ஸ்லோகத்துல இருந்த நாராயணேன்னு சப்தமி நாராயணே நமனுஷ்யதி வைதிகா கஹா யார்தான் இந்த ஜெகத்காரண பூதன் நாராயணன் தான் விஷயத்துல சகன சக்தியோட இருக்க மாட்டா நசகதே வைதிகா வேத பிரமாணம் வேதத்தை பிரமாணமாக ஒத்துக்கொள்ளக்கூடிய எந்த ஒருவன் தான் இந்த விஷயத்தை பொறுத்து கொள்ளாமல் இருப்பான். எல்லாரும் நாராயணன் தான் ஜெகத்காரணம் பண்ண ஆமாமான்னு இடுவான்.
வைதிக அவைதிகனா இருந்துட்டான்னாக்க வேதங்கள்ல ஸ்ரத்தை இல்லாதவனா இருந்துட்டா அவன் தான் ஏதோ வேற ஜெகத் ஜன் வேற வேற வஸ்துக்களை ஜெகத்காரணமா சொல்றான். வேதை பஷ்யந்தி பிரம்மா பிரம்ம பிராமணாகா என்று வேதத்தினால்தான் பார்க்கிறார்கள் பிராமணர்கள். வேதைக சக்ஷுஷஹா அதான் வேதத்தையே கண்களாக உடையவர்களாக இருக்கிறார்கள். வேதை பஷ்யந்தி பிராமணாகா பிதேவ மனுஷியானாம் வேத சக்ஷுஸ்தனாதனம் பித்ருக்கள் என்ன தேவதைகள் என்ன மனுஷியால் என்ன நம்ப மட்டும் இல்லை பித்ருக்கள் அதுக்கும் மேல இருக்கிற தேவதைகள் இவாளுக்கெல்லாம் என்னதுடா கண்ணுன்னா வேதம் தான் கண்ணு. ஸ்ருதி ஸ்மிருதி து விப்ராணாம் சக்ஷுஷித்வே விர்மிதே ஸ்மரிய வேதம் தான் கண்ணு இவாளுக்கெல்லாம்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ஸ்மிருதியும் விப்ராள் அது அவளுக்கு சக்ஷுஷி ஸ்ருதியும் ஸ்மிருதியும் ஏன்னா அது வேதத்துல சொல்லியிருந்தாலும் கூட அதேதான் ஸ்ருதி ஸ்மிருதியும் சொல்றதான்னு பார்த்து ஸ்ருதி ஸ்மிருதியில எப்படி ஏன்னா நம்மளுக்கு எல்லா வேத பாகமும் கிடைக்கல அதனால கிடைச்ச வேத பாகத்தை வச்சுட்டு கிடைக்காத வேத பாகத்துல இருந்த விஷயங்களை உபபிரமணம் பண்றதுக்கு தான் இத்தியாச புராணாபியாம் வேதம் சமபிரமையே என்றெல்லாம் சாஸ்திரங்கள் வந்தது. அந்த ஸ்ருதி ஸ்மிருதிகள் தான் மற்றபடி இரண்டு கண்கள் என்று ஸ்மிருதி கிரந்தங்கள் சொல்லுகின்றன. அதனால வேதம் அடுத்தது ஸ்ருதி ஸ்மிருதி வைதிக சப்தேன வைதிக கஹான்ற வைதிக சப்தத்தினால சர்வே வேதா சபித்தரகா பிரம்மாத்யாஷ்டாண்டமத்யகாஹ விஷ்ணோ சகாஷாத் உற்பன்னாஹ இதியம் வைதிகீ ஸ்ருதி இதி வராஹ வச்சனம் ஸ்மிருதமாச்சு. வைதிக சப்தத்தினால என்னதுடான இதியம் வைதிகீ ஸ்ருதிஹின்னு அங்க வருது வராஹ வச்சனம் வரான் வரா வராஹ பெருமாள் சாதிக்கிறார். சர்வே வேதா சபித்தரஹ பிரம்மாத்யாஷ்டாண்டமத்யகாஹ விஷ்ணோ சகாஷாத் உற்பன்னாஹ எல்லா வேதங்களும் விஷ்ணுவிடத்திலிருந்தே தோன்றின. பித்ருக்கள் எல்லாரும் அதே மாதிரிதான். அப்புறம் பிரம்மாத்யாச்ச அண்டமத்யகாஹ பிரம்மா முதலானவர்கள் அண்டத்தில் நடுவில் இருப்பவர்கள் எல்லோரும் விஷ்ணோ சகாஷா உற்பன்னாஹா இதியம் வைதிகி ஸ்ருதி என்று இது வைதிகமான வச்சனம். இது வராஹ வச்சனம் வேத வேத்யா வேத்யோகி பகவான் வாசுதேவ சனாதனா கீயதே சபரோ வேதைஹி யோ வேதே நச வேதவித்து இது கௌர்ம வச்சனம் கூர்ம புராணத்துல வச்சனம். அது வராக புராண வச்சனம். வேத வேத்யா வேத்யோகி பகவான் வேதத்தினால்தான் தெரிந்து கொள்ளக்கூடியவன் பகவான் வாசுதேவா சனாதனஹா வாசுதேவன் என்ற அந்த சனாதனஹான்னு அர்த்தம் எப்பவும் திகழக்கூடியவரான அவர் சதாதனஹான்ற சப்தம்தான் சனாதனஹான் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு பிராச்சீனமான ஒரு உற்பத்தி. சதாதனஹா அப்படின்னு என்ன எப்பவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். சதாதனஹா காய கீயதேச பரோ வேதை அவன் தான் வேதங்களால் பாடப்படுபவன் யோ வேதே நச வேதவித்து என இதை யார் வேதத்தன வேதங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளப்படுகிறானோ இதை எவன் வேதங்கள் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறானோ அவன்தான் வேதவித்து என்று கூர்ம புராண வச்சனம் சொல்லுகிறான். அத்தச்ச உத்தரேஷு வாக்கியேஷு சகிம் சப்தா க்ஷேபார்த்தா தைனமிருஷ்யதி வைதிக கஹாம் என்று இதுல கிம் சப்தம் இருக்கு என்ன யார் தான் உன்னை வச்சு தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றதாக யார் யார் தொய் நமிருஷ்யதி வைதிக கஹா உன்னை யார் தான் தேடி தெரிந்து கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றதுனால எல்லாரும் தெரிஞ்சுப்பான்னு அர்த்தம். வைதிகஹா கஹா நமிருஷ்யதி தனேன பகவத் பாரம்ய பாரம்யம் அசகமானசிய வேத பாக்கியத்தையா பாபிஷ்டத்துவம் எஜ்ஜதி என்னவா எழுதுறார். அதாவது யாருக்கு இந்த விஷயத்த பொறுத்து கொள்ள முடியலையோ நைசர்கிகமாவே அடைய நடியாது போய் நடியாதுன்ற ஊருக்குதான் முதல் முதல்ல குஜராத்ல போய் இறங்கினேன். இறங்கின உடனே அது எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுறது ரொம்ப சகஜமா நடக்கும். அது போற வழி எல்லாம் அது சிகரெட் பிடிச்சிட்டு வர்றவன் அவன் இவன் எல்லாம் வந்துட்டான் வண்டியில அதெல்லாம் அலர்ஜி அது அடையுது. அதனால போன உடனே ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடுச்சு. ஒரு அப்போ அங்க ஒரு டாக்டர் பாவம் ரொம்ப நல்லா பார்த்தா ஒரு பைசா கூட வாங்கிக்கல. ஏதோ பெரிய ஒரு நல்ல வித்வான் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு யாரோ சொல்லிட்டா அங்க போயிட்டு அவன் வந்துட்டான்னாக்க எல்லா கை எல்லா சேவையும் அவள் எல்லாம் ஃப்ரீயா. குஜராத்ல கேட்கணுமா குஜராத்ல என்ன உண்டு என்ன இல்லைன்னா யாரும் ஒருத்தரும் பட்டினியோட படுத்துக்கூடாது.
அந்த மாதிரி ரொம்ப நன்னா பார்த்து பா ஜனங்கள் குஜராத்ல குஜராத் ஜனங்கள் மாதிரி ஒரு ஜனங்களை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை சொல்றேன். அவ்வளவு அற்புதமான ஜனங்கள். யாருன்னா ஒருத்தர் வரான்னா குஜராத்துக்கு வரான்னா புதுசா ஒருத்தர் வேற ஸ்டேட்ல இருந்து வரான்னா விசேஷமா வந்து பார்த்து விசாரிச்சு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் அக்கம் பக்கத்துல இருக்கவாள்லாம் கூட அவ்வளவு ஒத்தாசையா இருப்பா. அது வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டா நம்ம பாக்குறது ரொம்ப கஷ்டம். அதுவும் நம்மளுக்கு உடம்பு நம்மளுக்கு ஒண்ணு ஒண்ணு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாக்க உடனே வரிஞ்சு கட்டு கட்டிட்டு வருவா. அது நைசர்கிகமாவே அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கு அமைஞ்சிருக்கு. அதெல்லாம் ஒரு சில விசேஷங்கள் அந்த இடங்கள்ல அனுபவிச்ச விசேஷங்கள். மிக நிச்சயா வாட்டுக்கு காடையனுடைய அதிகாரம் அங்கேயே இருக்குன்னா அதுக்கு காரணம் அப்பேற்பட்ட குஜராத்திகள் அவளுடைய நல்ல ஒரு எண்ணங்கள் நல்ல ஒரு ஒத்தாசைகள் அதெல்லாம் தான் காரணம். அந்த அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு அந்த டாக்டர் பாவம் அந்த டாக்டர் வந்து கொஞ்சம் சிவபக்தர். என்ன நம்ம வைஷ்ணவெல்லாம் போயிருக்கோமா நம்ம எதிர வந்து சொல்லணும்னு எண்ணம் பாவம் அவருக்கு. நாங்க கொஞ்சம் சைவாள் அப்படின்னு சொல்லணும்னு எண்ணம். ஆனா அவர் தயங்கி நின்று நாங்கள் ஏதோ சொன்னார் சார் அதனால என்ன சுவாமி அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்பேற்பட்ட சிவனை கூட விஷ்ணு பக்தன் தானே அப்படின்னுட்டேன் தவறி போய். ஆனா அது உண்மையா இருந்தா கூட அவளுக்கு அது அவளுடைய மதத்துல சிவன் விஷ்ணு பக்தன் கிடையாது. அது தீவிரமான சைவாள் வந்து சிவனை விஷ்ணு பக்தனா ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா விஷ்ணு சிவபக்தனா ஒத்துருவாளே தவிர சிவனை விஷ்ணு பக்தனா ஒத்துக்க மாட்டாளும். அவர் வந்து அவர் ஆரம்பிச்சிட்டாரு அன்னைக்கு அவ அப்பா அவனுக்கு உடனே அவ அப்பா வந்து மீதியெல்லாம் அவ அப்பாவே பாத்துக்கிட்டு டாக்டர் கொஞ்சம் டீசென்டா தான் நடந்துக்கணும். அதுக்கு மேல அவர் ஒன்னும் சொல்ல மாட்டார் பாவம். அப்பாவை அனுப்பிச்சு விட்டுட்டார். அவர் என்ன பண்ணார் வாங்க அகங்காரம் கிருஷ்ணருக்கு எல்லா இடத்துலயும் வேதேஷ சர்வே அம்மே வேத்தியா அகம் ஹி சர்வே விஞ்ஞானம் போக்தாச்ச பிரபுரே வச்ச எவ்வளவு அகங்காரத்தோட பேசுறேன் அவர் சாதாரண மனுஷர் அவர் இவ்வளவு அகங்காரத்தோட பேசலாமா அப்படி இப்படின்னு அவர். சோ ஜனங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ பாபம் பண்ணிட்டுதான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்ன்றதுக்கு. ஆனா அவளோட நம்ம என்ன விவாதம்னு விட்டுட்டேன். ஆனா இங்க பாருங்க இங்க சாதிக்கிறேன் வைதிகா நமர்ஷதி பகவத் பாரம்யத்தை பகவானுடைய பரத்துவத்தை ஒத்துக்கொள்ள முடியாத அசமானசிய வேத பாக்கியத்தையா அவன் வேத பாக்கியன் அவன் பிராமணன் சொல்ல முடியாது. வேத பாக்கியனான பௌத்தன் ஜெயினன் மாதிரியாக பௌத்தனோ ஜெயினனோ பிராமணனால ஒத்துக்கிறது இல்லை. அந்த அந்த வாசனைகள் சில பேருக்கு உண்டு எல்லா இடத்துலயும் இப்போ இன்னும் நிறைய இடங்கள்ல இருக்கு. அது அவ வேத பாக்கியா வேத பாக்கியாள்னு அவளுக்கு பாபிஷ்டத்துவம் வெஞ்சது. ஏன்னா ஸ்மார்த்தால் கூட நாராயண ஸ்மிருதினு எழுதுறார் சங்கரர் அவ ஆதிசங்கரர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் அவ சைன் பண்ணச்ச நாராயண ஸ்மிருதிகின்னு தான் எழுதுறார். அதனால அவள்லாம் வந்து அவைத்திகால் கிடையாது. அவளுக்கு நாராயணன் பரதத்துவம்னு தெரியும் அவளுக்கு. ஆனா வேத பாக்கியத்தையா பாபிஷ்டத்துவம் வெஞ்சதே யாருக்கு இந்த விஷயம் புரியலையோ இதை யாரால் பொறுத்து கொள்ள முடியவில்லையோ அவளுக்கு பாபிஷ்டத்துவம் வெஞ்சதேன்னு யதோக்தம் அவர் பாட்டுக்கு எழுத மாட்டார். பாபிஷ்டத்துவம் வெஞ்சதேன்னா அதுக்கு பிரமாணம் சொல்லணும். பிரஜா பிராஜாபத்திய ஸ்மிருதௌ நாராயணம் பரித்தியஜ்ய ஹிருதிஸ்தம் பிரபுமீஸ்வரம் யோன்யமர்ச்சயதே தேவம் பரபுத்யாச பாபவாக்கு. நாராயணனை விட்டு விட்டு யார் ஹிருதயத்திலேயே இருக்கக்கூடியவர் சர்வபூத ஹிருதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா பூதங்களுக்கும் ஹிருதயத்தில் அந்தரியாமியாக திகழக்கூடிய அந்த நாராயணனை பிரபுவை விட்டுவிட்டு யோன்யவர்ச்சயதே தேவம் யார் இன்னொரு தேவதையை அர்ச்சனை பண்ணுகிறார்களோ பரபுத்தியா அது இவன்தான் பரன் என்கிற எண்ணத்துடன் சா பாபபாக. இப்ப எல்லாம் கணேசாதர விசேஷன் அப்படி அது அது ஒரு உபநிஷம் எல்லாமே கணேசன் தான் சொல்றோம். அதெல்லாம் அதை புரிஞ்சுட்டு எல்லாம் கணேச கணேசன் சொல்லிட்டு இருக்கா இப்ப ஜனங்கள். ஏன்னா அதனால ஏதோ கர்மவசியாலானவத்தருக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாம் கொடுத்து என்ன இதெல்லாம் அப்புறம் இடைச்சல்கள் தான் நல்லா தெரியறது பாருங்க. அதனால பாபபா ஆகி மகாபாரதே தீர்த்த ரக்ஷக்க தீர்த்த ரக்ஷ ரக்ஷக பிசாச வாக்கியம் அந்த தீர்த்தத்தை ரட்சிக்கின்ற பிசாச்சு. அதுல இவர் யுதிஷ்டிரன் போய் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றார் இல்லையா அந்த ஏ பிசந்தி மகாத்மானும் நஸ்மரந்தி சகேசபம்
நதேஷாம் புண்ணியதீர்த்தேஷு கதிஸ்தம் சர்க்கினாமபி என்று தீர்த்தங்களுக்கெல்லாம் என்ன ரக்ஷகனாக பிசாசானது சொல்றது. ஏ த்விஷந்தி மகாத்மானும் யார் இந்த பரமாத்மாவான நாராயணனை துவேஷம் பண்ணுகிறார்களோ, அவனிடத்தில் துவேஷ புத்தியுடன் இருக்கிறார்களோ, யார் ஸ்மரந்தின சகேசவம் யார் ஸ்மர கேசவனை ஸ்மரணம் பண்ணாமல் இருக்கிறார்களோ, நதேஷாம் புண்ணிய தீர்த்தேஷு கதிஹி சம்சர்கி நாமபி என்னதான் ஆசைப்பட்டாலும் புண்ணிய தீர்த்தங்களால அவளுக்கு நல்ல கதியை ஏற்படுவதில்லை. அங்க போயிட்டு வேறதான் தேவதாந்திரம் தான் தத்துவம் வச்சு அங்க புண்ணிய தீர்த்தத்துல தீர்த்தம் ஆடினா ஒரு விதமான சத்கதி ஏற்படுறதில்லை. சப்தர்ஷி சம்பாதத்துல விஷ்ணு பிரம்மண்ய தேவேஷம் தேவதேவம் ஜனார்தனம் திரைலோக்கிய ஸ்திதி சம்ஹார சிருஷ்டியேதும் நிரஞ்சனம் ஆதாதாரம் விதாதாரம் சந்தாதாரம் ஜெகத்குரும் விகாய சபஜன் சைன்யம் கரோதியஹாம். சோ இந்த சப்தர்ஷி வாக்கிய சம்பாதத்துல இருந்து ஆரம்பிச்சு நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம். ஏன்னா இது ஆரம்பிச்சு சொன்னது நிறைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டே இருக்கு, பெரிய வியாக்கியானமா இருக்கு. அதனால அதுல இருந்து ஆரம்பிச்சு நாளைக்கு சொல்றேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.